हाय फ्रेंड्स उल्लाम लक्ष्मी विजय यूट्यूब चेनल के अनोड़ वरवे इनके नम्बर पाकपर डिश्न मुरंगका कुछ ना इनके मूणु मुरंगका चिन्ह चिन्हा कट पड़ी एड़ वचर और पदनजल चिन्वंगय तोल उड़चवंगय करी की टेस्टा नम्बर परियवंगयमों यूस पड़ा और आरपल पूंडर चलमीच पड़ा पुलिड़क कुछ करीवेपिल अरे टी स्पून मंजपी अरे टी स्पून कड़ग और टी स्पून वत्तल पोड़ी मूणु वत्तल मिळगा और मूणु टेबल स्पून तेंगा रेंडर टी स्पून सांबार पोड़ी रेंडु तक्काली तेवयान अळवु उप्पु कायपोड़ी एण्णैयुम एडुत्तुक्कलाम इप्पो इंद पुळिक्कु कूड नम्म उप्पु सेर्त्तु तण्णि ऊत्ति ऊर वच्चुक्कलाम ना इन्नैक्कु 1/2 टी स्पून उप्पु पोट्टुक्करेन उंगा तेवैक्कु तक्कन उपटकोंगे ती ऊती पुलिय वह नम्ब ऊरे वचिकल इं अरे तेजा पाल और अरल मुकाल कप तीर् कुछ एव्व तनिया वेमो अद्क तक ती ऊती पालेक आलरे पुल वे ती ऊतर अद्क कणी ती ऊती पालेको इंवते சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல பூண்டையும் ஒரு இடிகல்ல போட்டு சதச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை நீள வாக்குல கட் பண்ணி எடுத்தாச்சு பூண்டை சதச்சி எடுத்துக்கறோம் தேங்காயை அரைச்சு தேங்காய் பாலும் எடுத்துட்டு வந்தாச்சு நீ இந்த குழம்பு எப்படி வைக்கணும் பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்புல ஒரு சட்டி வச்சு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம இதல கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வத்தல் சேர்த்துக்கலாம் அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதுவும் பொரிஞ்சதும் கொஞ்சமா காயப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம நீளவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து இத வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இதுக்கு கூடவே நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு அதையும் இதல சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவு வதங்கி இருந்து இப்போ இதுக்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கக்காய் அதையும் தக்காளியையும் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கணும் இல்ல ஒரு நிமிஷம் இத போட்டு வதங்கினா போதும் ஒரு நிமிஷம் வதங்கி இருந்து இப்போ இதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ரெண்டரை ல இருந்து 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு இதையும் ஒரு அரை நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இந்த வத்தல் பொடி சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதையும் வதக்கி விட்டாச்சு பொடிகள் எல்லாம் போட்டு இப்போ இதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சிருந்த புளி உப்பு கரைசல் அதை நல்லா கரைச்சு எடுத்துட்டு இந்த புளி கரைசலை இதல ஊத்திக்கலாம் ஊத்திக்கிட்டு இதுக்கு கூட கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணியும் ஊத்தியாச்சு இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும் முருங்கக்காய் எல்லாமே இதிலே இருந்து நல்லா வேகட்டும் இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி அதையும் இதல ஆட் பண்ணி இத கிளற விட்டுக்கலாம் இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ நல்ல கொதிச்சிருச்சு முருங்கக்காவும் நல்ல வெந்து வந்திருச்சு இந்த நேரத்துல நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் அதை இதல ஊத்திக்கலாம் ஊத்திக்கிட்டு கிளறி விட்டுக்கலாம் இது ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்கு மேல பச்சை கறிவேப்பிலைய தூவிக்கலாம் தூவிக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சுட சுட சுவையான முருங்கக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து டேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ வாழ்க வளமுடன்